சோமாசி மாறநாயனார். சோமாசி என்றால் என்னவோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம். சோமயாகம் பண்ணின சோமயாஜிதான் சோமாசி என்றாகியிருக்கிறது. நாயன்மார்களில் சமூகத்தின் அத்தனை பிரிவை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். தீண்டாதாராக பண்ண வேலை பண்ணி கொண்டிருந்த நந்தனாரிலிருந்து வேடர், கண்ணப்பர், செம்படவர், அதிபத்த நாயனார், வண்ணான் வேலை பண்ணினவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார், குயவர், திருநீலகண்டர் என்றிப்படி போய் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ ராஜாக்கள் வரையில் அத்தனை ஜாதிகளையும் 63 நாயன்மார்களில் பார்க்கிறோம். இவர்களில் ஞான சம்பந்தர் உள்பட 12 வைதீக பிராமணர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஒருத்தர்தான் சோமாசிமாரர். பேரளத்துக்கு கொஞ்ச தூரத்தில் அம்பர், அம்பர் மாகாளம் என்று இரட்டை ஊர்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன. அந்த அம்பரை சேர்ந்தவர்தான் சோமாசிமாரர். அம்பரான் சோமாசிமாரனுக்கு என்றே திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி அவரை சொல்லியிருக்கிறார். சுக்ல யஜுர்வேதியான அவர் சோமயாகம் செய்த இடம் என்று இன்றைக்கும் அம்பருக்கும் அம்பர் மாகாளத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தை சொல்கிறார்கள். வைகாசி மாச ஆயில்யத்தில் அந்த யாகத்தை ஞாபகப்படுத்தி உற்சவம் நடத்துகிறார்கள். அதில் சுவாரஸ்யமான அம்சங்கள் உண்டு. அது சம்பந்தமாகத்தான் கதை சொல்ல வந்தேன். நாம ஈஸ்வரனை வரவழைக்க முடியாத போது நமக்காக குருவை அல்லது குருஸ்தானத்தில் உள்ள ஒரு பெரியவரை கொண்டு அவனை வரவழைத்து கொண்டு விடலாம் என்கிற கதை. பெரிய புராணத்தில் சோமாசி மாறரை பற்றி சொல்லும்போது அவர் யாக கர்மாவின் மூலமே பரமேஸ்வரனை பிரீத்தி செய்து விடலாம் என்ற அபிப்பிராயத்தை உடையவர் என்றும், திருவாரூருக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆசிரியித்து அதன் மூலமே சிவசாயுஜ்யம் அடைந்தார் என்றும் மாத்திரம் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது. ஸ்தல புராணங்களிலிருந்து அவர் பண்ணின சோமயாக கதையை சுவாரஸ்யமான கதை என்றேனே, அதை தெரிந்து கொள்கிறோம். அநேக ஸ்தல புராணங்களைப் போல இது ஜனங்களுக்கு தெரியாததாக இல்லாமல் அந்த சீமைகளில் இன்றைக்கும் பிரபலமாக இருப்பதால் இதற்காகவே உற்சவம் கூட நடத்துவதால் ஆத்தென்டிக்கானதுதான், ஆதாரபூர்வமானதுதான் என்று தெரிகிறது. இப்படி சொன்னதால் ஜனங்களுக்கு அதிகம் தெரியாத ஸ்தல புராணங்கள் ஆத்தென்டிக் இல்லை என்று அர்த்தமில்லை. சோமயாகத்தினால் பரமசிவனை பிரீத்தி பண்ண வேண்டும். அதிலே நாம் கொடுக்கிற ஆகுதிகள் அக்னிமுகமாக அவனை சென்றடைகின்றன என்று வெறுமனே ஒரு நம்பிக்கையின் மூலம் தெரிந்து கொண்டால் போதாது. ஈஸ்வரனே பிரத்யக்ஷமாக யஜ்ஞத்துக்கு வந்து ஆகுதியை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சோமாசிமாரருக்கு ரொம்ப தாபமாக இருந்தது. அதே சமயத்தில் நமக்காவது ஈஸ்வரனே நேரே வந்து தர்சனம் தந்து ஆகுதிகளை வாங்கி கொள்வதாவது. அவனை வரவழைக்கிற அத்தனை சக்தி பக்தி நமக்கு எது என்றும் இருந்தது. ஆனாலும் ஆசை மட்டும் விடவில்லை. அதனால் ஈஸ்வரனின் பரம பக்தராக அவனோடு நெருங்கி இருப்பவராக யாராவது இருந்தால் அந்த பெரியவரிடம் போய் வேண்டி கொண்டு நம்மால் முடியாததை அவரால் நடத்தி கொள்ளலாமே, இப்படி நமக்காக ஈஸ்வரனை வரவழைத்து தரக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று தேடிக் கொண்டிருந்தார்.